சிவபாதிகம் திருவையார் ஐயார் அதனில் சைவனாகியும். இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லணும். மிக சிறப்பு வாய்ந்த தலம் இந்த தலம். உலகத்தில் சைவ நெறி குன்றிய போது சிவபெருமானே ஒரு அர்ச்சகர் போல வந்து தன்னைத்தானே அர்ச்சனை செய்த புண்ணிய தலம் இந்த திருவையாறு. சுந்தரர் சேரமான் பெருமாளோடு கண்டியூரை வழிபட்டு காவிரியினுடைய தென்கரையில் போய் நின்னார். வடகரையில் திருவையாறு தலம். வெள்ளம் கடல் போல போனது காவிரி ஆறு. இன்னைக்கு அப்படி போக வாய்ப்பு இல்லை. எப்படியாவது திருவையாறை வழிபடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஐயாறப்பரை பார்த்து இந்த பதிகத்தை பாடினார். காவிரி ஆறு ரெண்டு புறமும் வழிவிட்டு அணை போல தண்ணி நின்று ஜலம் போல தண்ணி அப்படி கட்டி நின்று அந்த காவிரி ஆற்றுக்குள்ள இறங்கி ஐயாறப்பரை சென்று வழிபட்டு பதிகம் பாடினார். அந்த பதிகம் கிடைக்கல. காவிரி விலகுவதற்காக பாடிய பதிகம் இந்த பதிகம். திருவையாருக்கு மட்டும் 17 பதிகம் பாடியிருக்கிறாங்க மூவர் பெருமக்கள் சேர்ந்து. 17 பதிகம். அதில் மழை வேண்டி பதிகம் புலனைந்தும் பொறிகலங்கி என்கிற பதிகம்.
ராகத்தை பாடினா நிச்சயமா மழை வரும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒரு இது உண்டு. அந்த மாதிரி நல்ல மழை வளம் பொழிய வேண்டி இது அரியாறப்பட்ட விண்ணப்பம் செய்து, இது சுந்தரர் காந்தார பஞ்சமம்னு ஒரு ராகம். மறியும் கனல் மழுவும் மறுவி பிரிய மாட்டேனா வழி நின்றொழிந்தேன் ஒழிகிலே பருவி விச்சு மலைச்சாரல் பட்டை கொண்டு பகடாடி உருவி ஓப்பி கிளி கடிவ குழல் மேல் மாலை கொண்டோட்ட பழக நின்று பணி செய்வ பெற்ற பயனுள் அருகிலே தெங்கு கொணந்து கரை மேல் எரியவே
கங்கையை தேர பணியாயே. பிரசம் கலந்தங்கு கழனி மண்டி கையேறி கார்கொள் கொல்றை சடை மேலொன்று உடையாய் விடையாய் கையினால் பலவரி மணியும் முத்தும் பொண்ணு கொள்ளு மலைக்கள் மடவால் ஒரு பாளாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் செல்லி புண்ணிய வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட ஒத்தேனான் கண்டே உம்மை காணாதே விதித்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி உணமொல்லி பொறுப்பிலே தேசம் எங்கும் தெளிந்தாட தெல் நீர் அருவி கொணந்தெங்கும் செம்பர்ச்சோதிநாதர் திருவடிகள். இந்த பதிகம் பாடி முடித்த உடனேயே சுந்தரருக்காக காவிரி இரண்டாக வழிவிட்டு அவர் சென்று இறைவனை பாடி திரும்பி வருகின்ற வரைக்கும் காவிரி அணை போட்டது போல நின்றதாம். தண்ணினாலேயே அணை போட்டு வச்சார்.
திருமுறை பாடினா தண்ணி என்ன, கனல் என்ன, நீர், நிலம், நெருப்பு ஐம்பூதங்களையும் அடக்க முடியும்னு காட்டிய பெருமை இந்த பதிகத்திற்கு உண்டு. இத்தனையும் செய்த பெருமை நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றாதா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாதாரண இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த பதிகம் உதவி செய்யாது, நிச்சயம் செய்யும். ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் உறுதியும் வேணும். அது இல்லை, சடையாயிரமால் பாடிவிட்டு சாயங்காலமே கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறானே. திருவெண்காட்டு பதிகத்தை பாடிவிட்டு அடுத்த நாள் எனக்கு குழந்தை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறான். அவ்வளவு அழுக்கு இருக்கும்போது ஒரே தடவை சலவையில் போயிருமா? இத்தனை தடவை வெள்ளாவில் வைக்கணும், அதை தீ மூட்டணும், அதுக்கு சுண்ணாம்பெல்லாம் போடணும், அதை போட்டு அடிக்கணும், துவைக்கணும், அப்புறம் வேட்டி கிழிஞ்சு போனாலும் கிழியும், அது வேறு விஷயம். இதில் தப்பிச்சு பொழைச்சி பட்டு வேட்டி அப்படியே வந்து சேர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இத்தனை சோதனையும் பண்ணணும். நம்ம நேற்று வரைக்கும் எங்கெங்கேயோ இருந்து எதையோ சாப்பிட்டு எதையோ பேசிவிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு உடனே நடக்கணும், இல்லைன்னா கடவுளே கிடையாது அப்படின்னு ரொம்ப கடினம். சுந்தரரெல்லாம் போன பிறவியில் சிவபெருமான் கூட இருந்து தவம் செய்ததுனால இந்த ஆற்றல் கிடைச்சிது. நமக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பார்த்துருப்போம் போட்டுருக்கு போன பிறவியில். அதனால தான் இந்த பதிகம்லாம் தொட்டு தடவி பதிக இசையோடு பாடுறோம். இது மாபெரும் புண்ணியம், யாருக்கும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் பாடுவது தப்பு கிடையாது, ஆனால் அவங்க எப்படி பாடினாங்களோ அப்படி பாடணும். அதுதான் சால சிறப்பு, இசை வழிபாடு. பண்ணிசைக்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் தான் நமக்கெல்லாம் பெருமான் கொடுத்திருக்கிற மாபெரும் ஒரு பாக்கியம். அது சுந்தரர் சொல்லுகிறார், பண்டே நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நீ நாமம் பயில பெற்றேன். தேவாரத்திலிருந்து ஒரு வார்த்தை வாயில நுழையணும்னா அதற்கு போன பிறவியினுடைய புண்ணியம் அல்லாது வேறொன்று கிடையாது. நம்ம வாயில இனமோ வார்த்தைகள்லாம் வந்தது. இப்போ பித்தாப்புரை சூடி பரவும் பரிசுன்றேன்னு அப்படி தேவார வார்த்தைகள்லாம் வாயில வருகிறதுன்னு சொன்னா அதற்கு ஈசன் நமக்கு வழங்கியிருக்கிற அருள் கொடை. இதை நழுவ விட்டலாமா? விடக்கூடாது, அதை பிடித்து கொள்ளணும் என்று சொல்லி திருவையாறை வணங்கி 21வது தலம் பதிகம் புணர்ந்த இசைப்பதிகம் தன்னேறில்லா பதிகமலர் திருமழபாடி. கைலாயத்தில் சிவபெருமான் ஆடுகிற போது அவருடைய கையில இருந்து மழு ஆடிச்சான். மானாட மழுவாட மதியாட அப்படின்னு மங்கை சிவகாமி ஆடன்னு நடராஜர் பத்தில் வரும். அப்படி இறைவன் ஆடுகிற பொழுது மழு ஆடிய இடம் மழுவாடி மழபாடின்னு மாறிடுச்சு. நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் செய்து வைத்த தலம், சுவாமி வைரத்துநாதர் வைத்தியநாதர் அழகாம்பிகை, அஞ்சு நந்தி உள்ள அற்புதமான தலம், கொள்ளிடம் உத்தரம் வடக்கு நோக்கி பாய்கிற காசி போல உத்தர கயாவாக வருகிற சிறப்பு வாய்ந்த தலம், பித்ரு தோஷங்களை தீர்க்கிற புண்ணிய தலம், வியாதிகளை போக்குகிற தலம், வரத்தையே தரக்கூடிய தலம், நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் தரக்கூடிய தலம் திருமழபாடி. எம்பிரான் சுந்தரர் முதல் நாள் இரவு திருஆலம்பொழியில்னு ஒரு ஊர் எதிர்த்த கரை, அந்த ஊரில் இரவு பதிகம் பாடி சரி இப்படியே வேற அடுத்த ஊருக்கு போகலாம்னு நினச்சி அங்கே இருக்கிற ஆலமரத்தின் கீழே துண்டை விரித்து படுத்தார் எம்பிரான் சுந்தரர். அப்படி படுத்த போது மேலே இருந்து ஆலம்பழம் சுந்தரருடைய முதுகில் வந்து விழுந்தது. ஆலம்பழம் ரொம்ப சிறியது, ஆனால் அது என்னமோ தெரியல சுந்தரருக்கு வலி பொறுக்க முடியல. என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்க, ஆலம்பழம் வந்து விழுந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு இப்படி மரத்தை பார்த்துட்டே இருந்தார். திரும்ப டப்புன்னு வந்து நெஞ்சில் வந்து விழுந்து வலி பொறுக்க முடியல, எழுந்து உட்காந்துக்கிட்டார். நடு நிசையில் இப்படி ஆலம்பழம் வந்து கருங்கல் போல வந்து விழுந்ததுன்னா இது ஏதோ மாய மந்திரமா தெரியலையேன்னு திருநீரை பூசி பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி உட்கார்ந்தார். பாருங்க, வானத்திலிருந்து ஒரு அசரீரி வாக்கு வந்தது, மழபாடி வர மறந்தனையோ சுந்தரா,
மலபாடிக்கு வர மறந்துட்டியே. அப்பொழுதுதான் நினைப்பு வந்தது, அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறேன், உன்னை தவிர நான் வேற யாரை நினைக்கிறேன். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியேன், ரெண்டு கல்யாணம் செய்தாலும் மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் அப்படின்னு சொன்னார். என் குடும்பத்தில் இஷ்டம் இல்லை. மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே, சுந்தர வேடங்களால் துறை சேசையும் தொண்டன் என்னை பதிகம். இந்த பதிகம் பாடி நேர திருமழபாடி சென்று சேர்ந்தார். அங்கு பாடிய பதிகம் கிடைக்கல. இவர் பாடிய பதிகம் 38,000 பதிகம், கிடைச்சது வெறும் 100 பதிகம். அதை ஓதுவதற்கே ஒரு ஆண்டு தேவைப்படுகிறது. ஆகையினால இந்த வாய்ப்பெல்லாம் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வரத்தையே தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த பொன்னார் மேனியன் என்கிற புனித பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மானியம் மனையில்
சோழ் மழபாடியுள் மாமே பெரிய நில் மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் சேரங்கயனே மழபாடி மாணிக்கமே ஏறானு புறம் எரிய சிலை தொட்டவனை வாரார் சீரராவலர் மலரடிகள் சுவாமி வஜ்ரத்தூண்நாதர் மலரடிகள்